ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ 2021 ஆண்டிற்கான தமிழக சட்டசபையின் இடைக்கால பட்ஜெட் வந்து இன்றைக்கி தாக்கல் செய்ய போகிறாங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்கன்னா, நம்மளுடைய நிதித்துறை அமைச்சரும் துணை முதல்வருமாக இருக்கிற நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இதை தொடங்கி வைக்க போகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன கோரிக்கைகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலான்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 11 மணி அளவில் வந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது சட்டசபை இப்போது தேர்தல் நடக்கிறதுனால கோரிக்கைகள் எல்லாம் இல்லை, இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க தாக்கல் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னா, இப்போது இடைக்கால பட்ஜெட் தாக்குதலில் ₹12,12,110 கோடியில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடிக்கு தொகையை கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படுன்ற ஒரு கோரிக்கையை நம்ம ஆல்ரெடி முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், தொழில் முதலீட்டு கழகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு நிதி ஒதுக்கலான்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெண்களை கவர்ற மாதிரி, பெண்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கவர்றதுக்கான பல்வேறு புதிய திட்டங்களை வந்து இதில் வந்து அறிவிக்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே எதிர்பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பேரவை இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளுக்கு நடக்குன்ற மாதிரி ஒரு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நமக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அங்கன்வாடியில் இருக்கிறவங்களும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கோ வந்து அவங்க வச்சுருக்கிற கோரிக்கைகள், எங்களுக்கும் அந்த மாதிரி வந்து சக்ஸஸ் ஆகணுன்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து சொல்லணும், ஒரு முடிவுகளை சொல்லணுன்ற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து இவங்க என்னென்ன தாக்கல் செய்ய போகிறாங்கன்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஈவினிங் அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ப்ரே பண்ணிக்கலாம். இதில் நம்மளுடைய ரேஷன் கடைக்கு உண்டானதும் இருக்கணுன்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நமக்கு வந்தால் இன்றைக்கி நாளைக்கு வந்த மாதிரி தான் நமக்கு. ஸோ நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் நம்ம முன்வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.